ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்களுக்கான சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யம்மியான நாட்டுக்கோழி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாட்டுக்கோழிக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். இது வந்து சாஃப்ட் பண்ணோம். நமக்கு நாட்டுக்கோழி வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும், அதுக்காக வேண்டி நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முழுசாக 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சமைக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு 2 சில்லு, இந்த அளவுக்கான தேங்காய் சில்லு 2 சில்லு வந்து கீறி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா கொஞ்சம். அடுத்தது கொஞ்சமாக சோம்பு 1 கை, இது பாருங்கள் இவ்வளோலாம். இது தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது தேங்காவை அரைச்சாச்சு, அடுத்தது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இப்போது ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பட்டை, மராத்தி முக்கு, ஜாதிபத்ரி, இந்த அன்னாசி பூ இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. கருப்பு ஏலக்காய் ஒன்று சேர்த்துருக்கேன். அடுத்ததான் ஒரு 4 கிராம்பு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 தனியா, 2-3 மிளகு, அவ்வளோதான் போட்டுட்டு இப்போ இதை நல்லா நம்ம வறுத்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 கை அளவுக்கு, அதாவது 1/2 கிலோவுக்கு 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் உரி சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதை லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். போட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது 1 கொத்தளவுக்கு புதினா சேர்த்துடலாம். புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா பொடி எல்லாமே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சமாக, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் நான் வந்து பார்த்திங்கன்னா 1 முழுசாக சொல்லணுன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இன்றைக்கி சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 1 4 தக்காளி எடுத்திருக்கேன் நான், 1/2 kg. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா குழஞ்சி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி குழஞ்சிருச்சு. இது கூட இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச இந்த சிக்கனை சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லாம் நல்லா ஒட்டுட்டும். நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் ஊற்றிட்டோம். அது இப்போ பாருங்கள், நல்லா நம்ம அந்த தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுக்கலாம். 8 விசில் போட்டு நம்ம ஆஃப் பண்ணணும். இது இப்போது கொதி வர ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த அளவுக்கு 1/2 lemon வந்து இதில் புழிஞ்சிடலாம்.
பாருங்கள் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 8 விசில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. வா, செம்மையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், இது மேலே லைட்டாக நீங்கள் கொத்தமல்லி கூட தூவிக்கோங்க. பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு, நல்லா அந்த குழம்பு பாருங்கள் திக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான், நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.